الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا. أرسله بالحق بشيرًا ونذيرًا بين يدي ساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، فإني أوصيك نفسي أولا إياي بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال الله سبحانه وتعالى في كلامه الكريم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. عن سهل بن سعد رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم قال: إن هذا الخير خزائن ولتلك الخزائن مفاتيح، فطوبى لعبد جعله الله مفتاحا للخير مغلاقا للشر، وويل لعبد جعله الله مفتاحا للشر مغلاقا للخير. أو كما قال النبي صلى الله عليه وسلم، رواه ابن ماجه. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي. புறவுலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துக்கு ஒரு அருப்படையாக மனித சமூகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுக்கும் தலைவராக கடைசியாக வந்த நம் உயரிலும் மேலான கண்ணியத்துக்குரிய ஹஜரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது புனிதமான வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், கயாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் அருள் உண்டாவதாக. புனிதமான ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்த அல்லாஹின் மாளிகையிலே இத்திகாஃப் என்னும் நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹுவை உண்மையான முறையில் பயந்து நடக்குமாறும், அவனால் ஏவப்பட்ட எல்லா காரியங்களையும் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை அல்லாஹ் தவிந்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தடை விதித்திருக்கின்றானோ அவைகளை தனது வாழ்க்கையில் முட்டும் முழுதாக தவிந்து நடக்கும் விடயத்தில் மிகவும் பேணுதல் காட்டுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீங்க இருக்கிற இடத்துல இருந்து முன்னால பாருங்க, சஃபுகள்ல தாராளமாக இடம் இயக்குது. பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். எளிமை வந்து அந்த சஃபல பூரணப்படுத்திக்கோங்க. அல்லாஹ் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் பூரணப்படுத்துவான், சஃபல பூரணப்படுத்திக்கோங்க. முன்னால சஃபல இடம் இருந்தால் அதை பூரணப்படுத்திட்டா பின்னால் வரக்கூடியவங்களுக்கும் லேசாக இருக்கும். அங்கங்கே வாலிபர்கள், வயோதிபர்கள் அல்லது நோயாளிகள் சாஞ்சி கொண்டிருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. வாலிப பருவத்தில் வயோதிபம் அந்த நிலையில் இல்லாமல் வாலிபர்கள் முன்னால் எழும்பிவாங்க அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அமானிதமாக, மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். கண்ணியமானவர்கள், இந்த உலகத்துடைய வாழ்க்கை வெறுமனே உலகத்தில் வந்துட்டோம், பிறந்துட்டோம், வாழ்ந்தோம், குடும்பத்தை பார்த்தோம், தொழிலை பார்த்தோம், ஏனைய வேலை வெற்றிகளை ஈடுபட்டோம்,
பின்னால் ஒரு கட்டம் மரணம் மௌத், அதுக்கு பின்னால மௌத் ஆகி போயிட்டோம். இதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்துல யாரையும் அல்லாஹ் அனுப்பல. கணியமானவர்கள், உலகத்துடைய வாழ்க்கை என்பது அது மிகப்பெரிய ஒரு அமானிதத்தோட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான். சில நேரத்துல சிலர் சொல்லுவாங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கை பாக்கியமற்ற வாழ்க்கை என்று. இல்ல கண்ணியமானவர்கள், இது ஆகப்பெரிய பாக்கியமான ஒரு வாழ்க்கை. ஏன் இது ஒரு பாக்கியமான வாழ்க்கை? நம்முடைய சக்கராத், நம்முடைய கபர், நம்முடைய மஹ்ஷர், நம்முடைய சராத், நம்முடைய மீசான், நம்முடைய மேலான சொர்க்கம், இது எல்லாம் சீராகுவதற்கு, சிறப்பாகுவதற்கு, கண்ணியமாக அமைவதற்கு, இந்த உலகத்துக்கு மேலால், இந்த பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய சரியாக வாழ்ந்தால், சிறப்பாக வாழ்ந்தால், அமானிதத்தை பாதுகாத்த நிலையில் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துவிட்டு போனால்தான் அந்த சிறப்பான கட்டங்களை எல்லாம் அடைய இயலும். கண்ணியமானவர்கள், உலகத்துடைய வாழ்க்கையில ஒரு மனிதர் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை அமானிதமாக விளங்கல, இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான வாழ்க்கை என்று விளங்கல, இதற்கு பின்னால நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய ஒரு அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறான், இந்த அமானிதமாக அல்லாஹுவால் தரப்பட்ட இந்த வாழ்க்கையை நான் சரியாக வாழாமல் எப்பொழுது சக்கராத்தை நான் காணுவேனோ, எப்பொழுது நான் கபரை அடைவேனோ, எப்பொழுது நான் மஹ்ஷரில் இருப்பேனோ, எப்பொழுது சிராத், எப்பொழுது மீசான், இந்த கட்டங்களில் எல்லாம் சந்திப்பேனோ, அந்த நேரங்களில் எல்லாம் நான் இந்த உலகத்தில் விட்ட குற்றத்திற்காக இந்த உலக வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு அமானிதமாக பாக்கியமாக கழிக்காததற்காக வேண்டி நான் அல்லாஹிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் தள்ளப்படுவது மாத்திரமல்ல, அல்லாஹிடத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமை வந்துடும். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும் உலகத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக கழித்த நிலையில நாம் அனைவரும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம்மை படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக தெள்ளத்தெளிவாக நாம் உலகத்தில் எந்த நிலையில் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை வழிமுறைகளை அழகாக நெறிப்படுத்தி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சின்ன ஒரு பிள்ளைக்கு சொல்வதை போன்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களை, யாருக்கும் சொல்ல முடியாது நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறேன், நான் ஒரு ஆலிமாக இருக்கிறேன், நான் ஒரு ஹாஜியாராக இருக்கிறேன், நான் ஒரு பொறுப்பு வாய்ந்தவனாக இருக்கிறேன், எனக்கு நான் எப்படி வாழ வேண்டும் என்ற நிலை எனக்கு சொல்லித்தர காட்டப்படவில்லை என்று யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அல்லாஹ் புத்திமதியாக சொல்லி தந்திருக்கிறான். ஏன் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அப்படி ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து தெளிவாக புத்திமதியாக சொல்லி தந்ததற்குரிய காரணம், மனிதனே உலகத்துடைய வாழ்க்கையை பார்த்து ஏமாந்துடாத, உலகத்துடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிறாத, இந்த உலகத்திற்குரிய அலங்காரங்களை பார்த்து நீ அதுக்கு ஆசைக்கு அடிமையாகிடாத, பாவங்களுக்கு அடிமையாகிடாத, இதுக்கு பின்னால நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குது, அது சிறப்பான வாழ்க்கை இருக்கிறது. மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர், இந்த கண்ணும் கண்டிராத, இந்த காதாலும் கேட்டிராத, இந்த உள்ளத்தாலும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான ஏராளமான நியமத்துகளை, பொக்கிஷங்களை அங்கே நான் வைத்திருக்கிறேன். எனவே நான் உலகத்தில் சொல்ற முறப்பிரகாரம் வாழ்ந்துவிட்டு நீ வந்தால்தான் அவைகளை அடைய முடியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுவை நெருங்குவதற்காக, அல்லாஹுவை அடைவதற்காக
அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியங்களை பாக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் எடுப்பதற்காக அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே தான் இருக்கிறான். இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. கண்ணியமானவர்கள் அதிலே வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, கடை தெருக்களில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, தொழில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா அமைப்பில் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ்வை விளங்க வேண்டும், அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்திக்குரியவனாக அல்லாஹ்விடத்தில் வந்து சேர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தந்து கொண்டே தான் இருக்கிறான். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களில் கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக இந்த வெள்ளிக்கிழமையினாலே அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு நாள். இந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் வெள்ளிக்கிழமை நாளில் நேர காலத்துடன் குளித்துவிட்டு நேர காலத்துடன் மஸ்ஜிதுக்கு சமூகம் அளிக்கிறார், வரக்கூடிய நேரத்தில் வாகனித்தவராக அல்லாமல் நடந்து வருகிறார், வந்த மனிதர் ஃபதனா மினல் இமாம், இமாமுக்கு சமீபமாக நெருக்கமாக வந்து அமர்கிறார், அங்கே நடைபெறக்கூடிய ஹுத்வா பிரசங்கத்தை காது தாழ்த்தி கேட்கிறார், என்னென்ன காரியங்களின் காரணமாக, என்னென்ன காரியங்களின் காரணமாக ஹுத்வா அந்த ஜும்ஆவுடைய பலன் இல்லாமல் போய்விடுமோ, அப்படியான காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, நேர காலத்துடன் குளிப்பது, நேர காலத்துடன் மஸ்ஜிதுக்கு சமூகம் அளிப்பது, நடந்து வருவது, இமாமுக்கு சமீபமாக அமர்வது, அங்கே ஓதப்படக்கூடிய ஹுத்வ பிரசங்கத்தை காது தாழ்த்தி கேட்பது, வீணாகக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது, இது யாருக்கு கஷ்டம், இது யாருக்கு சிரமம்? நேர காலத்துடன் குளிக்கிறது சிரமமா? நேர காலத்துடன் மஸ்ஜிதுக்கு வருவது சிரமமா? கண்ணியமானவர்களே, வாகனித்தவராக அல்லாமல் நடந்து வருவது சிரமமா? மஸ்ஜிதுக்கு வந்தவர் இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்திருப்பது சிரமமா? அங்கே ஓதப்படக்கூடிய ஹுத்பா பிரசங்கத்தை காது தாழ்த்தி கேட்பது என்பது சிரமமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய வெகுமதி, கான லஹு பிகுல்லி ஹுத்வத்தின் அமலு சனத்தின் அஜ்ரு சியாமிஹா வ கியாமிஹா, இந்த பாக்கியங்களை அடைய வேண்டும் என்று யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை நாளில் நேர காலத்துடன் குளித்துவிட்டு அழகான முறையில் குளித்துவிட்டு நேர காலத்தில் மஸ்ஜிதுக்கு வருகிறார், நடந்து வருகிறார், இமாமுக்கு நெருக்கமாக அமர்கிறார், அங்கே ஓதப்படக்கூடிய ஹுத்வா பிரசங்கத்தை காது தாழ்த்து கேட்கிறார் என்றால், அவர் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுதை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக அல்லாஹ் ஒரு வருடம் நோன்பு நோற்று, ஒரு வருடம் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, இது வெள்ளிக்கிழமை நாளில் மாத்திரம்தான் இந்த பாக்கியம். வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு மனிதர் இந்த பாக்கியங்களை அடைய வேண்டும் என்ற முயற்சியில் இந்த ஐந்து அமல்களையும் செய்கிறார். செய்துவிட்டு அவருடைய கடையிலிருந்தோ வீட்டிலிருந்தோ இருக்கக்கூடிய இடத்திலிருந்தோ மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது உதாரணமாக 100 எட்டுக்கள் எடுத்து வைத்தால் மஸ்ஜிதுக்கு வந்து விடலாம் என்று இருந்தால், அந்த மனிதருக்கு அந்த வெள்ளிக்கிழமை நாளில் கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம் 100 வருடம் நோன்பு நோட்டு 100 வருடம் நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக் கொள்கிறார். சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அது. ஏன் அந்த வெள்ளிக்கிழமை நாளில் இவன் என்னை நெருங்க வேண்டும், என்னை அடைய வேண்டும், நான் கொடுத்திருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களை அவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு வெகுமதி. கண்ணியமானவர்களே, எனவே உலகத்துடைய வாழ்க்கையில எந்த நிலையில வாழ்ந்துட்டாலும் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய புறத்தால்
அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். கண்ணியமானவர்கள், அது மிகப்பெரிய ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, அல்ல ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் இன்னும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், இன்னும் அல்லாஹ்வை அடைய வேண்டும், இன்னும் அல்லாஹ்வின் பக்கமாக முன்னேற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஓரிரல்ல பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பது என்பது இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அழகான ஒரு சுன்னத் வழிமுறையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இல்லை என்று புறமுதுக காட்டி செல்லக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது அல்லாஹ்வுடைய அஹ்காமாத்துகள், கட்டளைகள், அமால்கள், இபாதாத்துகளை விட்டும் தூரமாக கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனையும் அல்லாஹ் விடமாட்டான். நாம் விட்டாலே தவிர அந்த மனிதனை நாம் விட்டு விடுவோம், ஆனால் அல்லாஹ் அந்த மனிதனையும் அல்லாஹ் விடமாட்டான். அவனுக்கும் அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். காரணம், இந்த மனிதன் என்னை விளங்க வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் பக்கமாக வர வேண்டும், உலக வாழ்க்கையில் அவன் நஷ்டமாகிவிடக் கூடாது, உலக வாழ்க்கையில் அவன் தோற்றுவிடக் கூடாது. அப்படி தோற்றுவிட்டால், அவன் தோல்வி அடைந்து விட்டால், நாளை கயாமத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலை வரும் என்பதற்காக அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கொடுத்துக் கொண்டே இருப்பான். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில பொதுவாக பார்க்கலாம், ஒரு மனிதர் தவறு செய்கிறார், நாட்டுடைய ஒரு சட்டம், அந்த நாட்டுடைய அரசாங்க சட்டத்தை மீறும் பொழுது அவருக்காக சில தண்டனைகள் அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. இவருக்கு இன்ன தண்டனை, இவருக்கு இந்த குற்றம் செய்ததற்காக இவருக்கு இந்த தண்டனை, இவர் இந்த குற்றம் செய்ததற்காக சிறையில் இவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பொதுவாக உலக மட்டத்தில் அந்தந்த நாட்டுக்கு தோதுவாக, அந்த நாட்டுடைய சட்டத்துக்கு தோதுவாக அங்கே சில சட்டங்கள், சில விதிமுறைகள் அங்கே ஏற்பாடு செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்கள், அப்படி ஏற்பாடு செய்வதற்குண்டான காரணம், அந்த ஊரில் அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாட்டுடைய சட்டத்திற்கு மாறு செய்து அங்கிருக்கக்கூடிய தண்டனைகளை இவர்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கமல்ல, அது நோக்கமல்ல. கண்ணியமானவர்கள், இந்த குற்றத்தை செய்தவருக்கு இந்த தண்டனை, இந்த பனிஷ்மெண்ட் என்று சொன்னால் நோக்கம், அவர் அந்த தண்டனையை அந்த குற்றத்தை செய்யக்கூடாது, அந்த தண்டனைக்குரியவராக ஆளாக கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு நாட்டிலும் இவ்வாறு சில சட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்கள், அதை மீறும் பொழுது சில நேரம் அது அநியாயமாக இருக்கலாம் அல்லது அது நீதமாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு அமைப்பில் அவருக்கு அங்கே சில தண்டனைகள் கொடுக்கப்படுவதை நாம் கண்கூடாக காணுகிறோம். இது உலக மட்டத்தில். இதே போன்ற அல்லாஹ்வுடைய விடயத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்று இருக்கக்கூடிய அந்த கட்டளைகளுக்கு எப்பொழுது மனிதன் மாறு செய்வானோ அந்த நேரத்தில் மாறு செய்யக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுப்பான். நீ மாறு செய்து விடாதே, நீ எவ்வாறு மாறு செய்தாலும் உடனடியாக தோபா செய்து என் பக்கமாக மீண்டு வந்துவிடு என்று அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை கொடுப்பான். அதையும் மீறி அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யும் பொழுது இப்படி உலகத்தில் அவன் செய்த குற்றத்திற்கு தண்டனையாக சில விதயங்களை கொடுக்கிறார்களோ அதே போன்றே அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு நாளை கயாமத்தில் அல்லாஹ் நரகத்தில் போட்டுத்தான் சொர்க்கத்துக்கு எடுப்பான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்.
கண்ணியமானவர்களே, பொதுவாக நரகம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பொதுவாக ரமலானுடைய கடைசி அந்த 10 நாட்களில் ஐதுக்கு மினன்னார், நரக விடுதலைக்குரிய அந்த கடைசி 10 நாட்களில் மாத்திரம் அதிகமாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் அதிகமாக நரகத்தீட்டும் பாதுகாப்பு தேடியவர்களாக துஆ ஓதிக்கொண்டே இருக்கிறோமே தவிர, ஏனைய காலங்களில் அந்த நரகத்தை பற்றி சிந்தனையே இல்லாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னு சொன்ன நரகத்தை பத்தி எவ்வளவு பயங்கரமான விஷயம். அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம், திருமிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கயாமத்துடைய நாளையில் நரகம் மக்கள் மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பார்கள். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் மலக்குமார்களின் மூலமாக. லஹா சபூன அல்ஃப சிமாம், அந்த நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இடப்பட்டிருக்கும். அந்த 70,000 கடிவாளத்திலையும் ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் பிடித்து அதை இழுத்து கொண்டு வருவார்கள் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள், அந்த 70,000 கடிவாளங்களையும் ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் பிடித்து இழுத்து வருவார்கள். வரக்கூடிய நேரத்தில் அந்த நரகம் சின்னொரு அசைவு ஒன்று ஏற்படும். அந்த அசைவை பார்த்தவுடன் மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் என்ன நடக்கப் போகிறதோ என்று பயந்து போவார்கள் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்னொரு ஹதீஸ், இதை கற்பனையாக யோசித்து பாருங்கள். கற்பனையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கான ஃபீ ஹாதல் மஸ்ஜித் மிஅத் அல்ஃபின் அவ் யஸீதூன் வஃபீஹிம் ரஜுலும் மின் அஹ்லின் நார் ஃபதனஃபஸ ஃஅஸாபஹும் நஃபஸுஹு லஹ்தரக அல்மஸ்ஜித் வமன் ஃபீஹ். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களை பார்த்து, நாம் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் இருக்கிறது, இந்த மஸ்ஜிதில் லவ் கான ஃபீ ஹாதல் மஸ்ஜித் மிஅத் அல்ஃபின் அவ் யஸீதூன், 100,000 அல்லது அதை விட அதிகமானவர்கள், அது இத்தனை லட்சம் என்று சொல்லவில்லை, இத்தனை கோடி மக்கள் என்று சொல்லவில்லை. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், 100,000 அல்லது அதை விட அதிகமானவர்கள், அது எத்தனை லட்சமாக இருக்கலாம், எத்தனை கோடியாக இருக்கலாம். கற்பனையாக சிந்தித்து பாருங்கள், நம்முடைய இந்த மஸ்ஜிதில் எல்லாரும் முழு மக்களும் ஒன்று சேர்ந்தாலும் எத்தனை பேர் சேரலாம்? 100,000 மக்கள் ஒன்று சேர வேண்டுமா, அல்லது 100,000 விட பல கோடி மக்கள் ஒன்று சேர வேண்டுமா? அந்த சபை எவ்வளவு பிரமாண்டமான சபையாக இருக்கும், அந்த சபைகளை சபையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் எவ்வளவு பிரமாண்டமானதாக இருக்க வேண்டும். இனிமானவர்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஃபீஹிம் ரஜுலும் மின் அஹ்லின் நார், அந்த 100,000 அல்லது அதை விட அதிகமானவர்கள், அது எத்தனை கோடியாக இருந்தாலும் அத்தனை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நரகத்திலிருந்து வந்த ஒரு மனிதனும் இருக்கிறான், நரகத்திலிருந்து வந்த ஒரு மனிதனும் இருக்கிறான். நாம் எவ்வாறு நம்முடைய மூக்கால் நாசி துவாரங்களால் நாம் மூச்சு விடுகிறோமோ, இதே போன்ற நரகத்திலிருந்து வந்த மனிதனும் அவனும் மூச்சு விடுகிறான். நம்முடைய காற்றை போன்ற அவனுடைய நாசி துவாரங்களிலிருந்து வரக்கூடிய காற்றாக இருக்க மாட்டாது, அது நெருப்பாகத்தான் இருக்கும். சொன்னார்கள், அந்த மனிதனுடைய நாசி துவாரத்தால் வரக்கூடிய அந்த காற்று அது நெருப்பாக இருக்குமே, அது 100,000 எத்தனை கோடியாக இருந்தாலும்
எல்லா மக்களுக்கும் அது பட செய்யும் சொன்னார்கள் நபி அவர்கள். கடைசியாக அத்தனை லட்சமோ கோடியோ ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில், அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய சபையில் அந்த ஒரு மனிதனுடைய நாசி துவாரத்தால் வரக்கூடிய கடினமான நெருப்புடைய சூட்டுடைய விளைவு முடிவு லஹ்தரகல் மஸ்ஜிது வமன் ஃபீஹி, அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் எரிந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய நாசி துவாரத்தின் மூலமாக வரக்கூடிய கடினமான நெருப்பு சூடு அவ்வாறு என்று சொன்னால் அந்த மனிதன் நரகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த நிலையாக இருக்கும்? இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிழக்கு பக்கமாக ஒரு மனிதனை நிறுத்தி மேற்கு பக்கமாக நரகத்தை கொண்டு வந்து நிறுத்தாட்டப்பட்டிருக்கிறது. மேற்கு பக்கமாக நிறுத்தாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த நரகத்தில் ஒரு ஊசியின் ஓட்டை அளவு, ஒரு ஊசியின் துவாரம் அளவு அதிலே ஒரு துவாரம் இடப்படுகிறது. கண்ணியமானவர்கள், அந்த சிறிய ஒரு அந்த ஊசியுடைய துவாரத்தின் மூலமாக வரக்கூடிய சூடு எவ்வளவு கடினமானதாக இருக்கும்! கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய மூளை இந்த சூட்டின் காரணமாக கொதிக்க ஆரம்பிக்கும் என்பதாக சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக பயங்கரமானது, கடினமானது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், நரகம் இருக்கிறதே, இது அல்லாஹ் 1000 வருடம் நரகத்தை எரியுமாறு கட்டளையிட்டான். அது 1000 வருடம் எரிந்து அது சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. நரகத்துடைய கங்குகள் எல்லாம் அது சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. மேலும் 1000 வருடம் அல்லாஹ் எரியுமாறு கட்டளையிட அல்லாஹ்வுடைய கட்டளை கிணங்கு அது எரிந்து வெண்மையாக மாறிவிட்டது. மேலும் 1000 வருடம் எரியுமாறு அல்லாஹ் கட்டளையிட 3000 வருடம் எரிந்த நெருப்பு இப்பொழுது அது கடுமையான கருப்பாக இருக்கிறது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனுடைய நெருப்பு இருக்கிறது, ஒரு காலமும் அணைந்து போகக்கூடியதல்ல என்ற செய்தியை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இன்னும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் பாவிக்கக்கூடிய இந்த நெருப்பு இருக்கிறது, இந்த நெருப்பை போன்றல்ல அந்த நெருப்பு. நாம் பாவிக்கக்கூடிய நெருப்பை விட 70 மடங்கு கடினமான சூடு நிறைந்த கூடியது தான் அந்த நரக நெருப்பு என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சாதாரணமாக ஒரு நெருப்பட்டி ஒருத்தர் பத்த வைக்கிறாரு, அந்த நெருப்பட்டி அந்த தீ குச்சியிலிருந்து வரக்கூடிய நெருப்பு, சின்னொரு நெருப்பு, அந்த நெருப்பு கையில பட்ட உடனே தடமாறுறோம், நெருப்பு சுட்டுருச்சு பொங்கிருச்சு என்றெல்லாம் மருந்து போடுறோமே, அந்த ஒரு தீ குச்சியின் மூலமாக வரக்கூடிய சிறிய ஒரு நெருப்பே அவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த நெருப்பை விட 70 மடங்கு கூடியது தான் அந்த நரக நெருப்பு என்று சொன்னால் எவ்வளவு கடினமானதாக இருக்கும்! கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கிறது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். அந்த நேரத்தில் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மஹாத சௌத்தியா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்பொழுது இந்த கேட்ட பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டதே, அது என்ன சத்தம் ஜிப்ரீல்? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாதிஹி ஸஹ்ரத்துன் ஹவத் மின் ஷஃபீர் ஜஹன்னம் மின் 70 ஆமா فَهَذَا حِينَ بَلَغَتْ قَعْرَهَا. சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், அந்த நரகத்துடைய ஓரப்பகுதி, மேல் பகுதியில் ஓரப்பகுதியிலிருந்து ஒரு கல் விழுந்தது, ஒரு பாறாங்கல் விழுந்தது. அந்த பாறாங்கல் விழுந்த கல் 70 வருடங்களுக்கு பின்னால் அந்த கல் அந்த நரகத்துடைய அடித்தளத்தை போய் சேர்ந்த சத்தம் தான் இது என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு கல்லை போட்டால்
அந்த கல் நேராக 70 வருடங்களுக்கு பின்னால் அது அடித்தளத்தை சேர்ந்தது என்று சொன்னால் அந்த நரகம் எவ்வளவு பிரமாண்டமானதாக இருக்கும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஹப் அல்லாஹ் அய் யஸ்மிஅக சௌதஹா, யா ரசூலல்லாஹ், இந்த சத்தத்தை அல்லாஹ் உங்களுக்கு கேட்க செய்ய அல்லாஹ் விரும்பினான், அதற்காக வேண்டித்தான் இவ்வாறு ஏற்பாடு செய்தான் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, தபரானுடைய ரிவாயத்தில் வரக்கூடிய இந்த ஹதீஸில் இந்த சம்பவத்திற்கு பின்னால் பயத்தின் காரணமாக வாய் நிரம்ப ஒரு நாளும் சிரிக்கவே இல்லை இதுவரைக்கும், மௌத்தாகும் வரைக்கும். நரகத்துடைய பயம். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு பயங்கரமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது சாதாரணமாக நாம் வெள்ளிக்கிழமை நாள் என்பதற்காக குளித்துவிட்டு அழகான ஆடைகளை அணிந்து வந்திருக்கிறோம். நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடையுடன் இன்னும் ஓரிரு தினங்கள், நாளை அல்லது நாளை மறுநாள் நாம் குளித்துவிட்டு இந்த ஆடையை நாம் மாற்றிவிடுவோம். காரணம், அந்த ஆடை அழுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஆடை உடுப்பது சரிவராது. இந்த ஆடையை கலற்றிவிட்டு ஏனைய புதிய ஆடைகளை நான் அணிய வேண்டும் என்று நாம் ஆடைகளை மாற்றுவதை போன்ற, கண்ணியமானவர்களே, நாளைக்கு அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகளுடைய அவர்கள் நிர்வாணமாகத்தான் நரகவாதிகள் இருப்பார்கள். ஆடை இல்லாமல் நிர்வாணிகளாகத்தான் இருப்பார்கள். அந்த நிர்வாணிகளாக இருக்கக்கூடிய நரகவாதிகளுடைய ஆடைகள் அல்ல, அவருடைய மேனியில் இருக்கக்கூடிய இந்த தோல் இருக்கிறதே, இந்த தோலை எல்லாம் மாற்றிக்கொண்டே இருப்பான் என்ற செய்தியை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியமானவர்கள், அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகளுடைய அந்த மேனியில் இருக்கக்கூடிய அந்த தோலை அந்த நரக நெருப்பு சுட்டு கரித்தவுடன் இந்த கருகிய தோல்களை நாம் மாற்றுவோம். அந்த மாற்றுவதற்குண்டான காரணம், அவர்கள் அதாபை, வேதனையை இன்னும் சுவைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நரக நெருப்பால் சுடப்பட்டு கருகிவிட்ட அவருடைய தோள்களை நாம் மாற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில், கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அபூ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நேரத்தில் என்று சொன்னால் ஒரு மனுத்தியாலத்தில் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதருடைய தோள்களை அல்லாஹ் 120 தடவை அந்த தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்பான் என்று அதற்கு அபிரதி அல்லாஹ்வுக்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்கள், இந்த தோலை ஒரு மனுத்தியாலத்துக்கு 120 தடவை அல்லாஹ் மாற்றுவான். காரணம், அதாபை சுவைக்க வேண்டும், அந்த அதாபை மேலும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான் என்ற செய்தியை குர்ஆன் பேசிக் கொண்டே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நரகத்தில் ஆக லேசான, அதை விட லேசான ஒரு வேதனை அந்த நரகத்தில் இல்ல. நரகத்தில் ஆக குறைந்த வேதனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அஸாபன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் ஆக குறைந்த தண்டனை, லெமன் ஒருவருக்கு ரெண்டு வார்கள் உள்ள இரண்டு சிறப்புகளை அல்லாஹ் அணிவிப்பான். அந்த சிறப்புக்கு இரண்டு வார்கள் இருக்கும். அந்த ரெண்டு வார்கள் உள்ள அந்த சிறப்பு அணிவிக்கப்படக்கூடிய மனிதன் அதைவிட குறைவான தண்டனை நரகத்தில் கிடையவே கிடையாது. கண்ணியமானவர்களின், நரக நெருப்பால் தயாரிக்கப்பட்ட அந்த சிறப்பு,
நரக நெருப்பால் தயாரிக்கப்பட்ட அந்த ரெண்டு வார்கள் உள்ள செருப்பு அவன் காலில் போட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஃலி மின்ஹுமா திமாஹுஹு கமா யஃலி அல்-மிர்ஜல். கண்ணியமானவர்களே, அடுப்பில் வைத்த சட்டி அதிலே இருக்கக்கூடிய அந்த தண்ணியோ அல்லது கரியோ ஆணமோ எவ்வாறு அந்த நெருப்புடைய சூட்டின் காரணமாக மேலே பார்க்கும் பொழுது கொதித்துக் கொண்டிருக்கிறதோ, இதே போன்ற அந்த மனிதனுக்கு அணிவிக்கப்பட்ட அந்த நரக நெருப்பால் தயாரிக்கப்பட்ட சிறப்புடைய சூட்டின் காரணமாக அவனுடைய மூளை கொதித்துக் கொண்டிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா யரா அன்ன அஹதன் மின் அஹலின் நார் அஷத் அஸாபம் மின்ஹு வ இன்னஹு லஅஹ்வனஹும் அஸாபா. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதன் நினைப்பானாம், நரகத்தில் எனக்கு தான் ஆகப்பெரிய தண்டனை எனக்கு தான் தரப்படுது, ஆகப்பெரிய தண்டனை எதற்குத்தான், என்னை விட வேறு யாருக்கும் இதை போன்று பயங்கரமான கடினமான பெரிய தண்டனை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று அவன் நினைப்பான். ஆனால் அவனுக்குத்தான் நரகத்தில் ஆக குறைந்த வேதனை. கண்ணியமானவர்கள், அவ்வளோ கடினமானது பயங்கரமானது தான் அந்த நரகம். கண்ணியமானவர்களே, உலகத்திலே வாழ்க்கையில அமல்கள் செய்யறதோட அமல்கள் பேணுதலாக இருக்கிறதோட நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பாவம் நிகழ்ந்து விட்டால் அந்த பாவங்களுக்காக வேண்டி பரிகாரமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கண்ணீர் வடித்து அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதோடு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கண்ணீர் வடிக்கும் பழக்கம் இருந்தால் கண்ணியமானவர்களை மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களை பார்த்து பொதுவாக முழு உம்மத்தையும் பார்த்து சொன்னார்கள் ஒரு செய்தியை, யா யுஹன்னாஸ் உபுக்கு, மக்களே நீங்கள் அழுங்கள், ஃபைல்லம் தபுக்கு ஃபத்தபாக்கவு, நீங்கள் அழ முயற்சி செய்கிறீர்கள், உங்களால் அழுகை வரவில்லையா, அழுவதை போன்று சாடி செய்யுங்கள், அழுவதை போன்ற ஒரு நடிப்பு. கண்ணியமானவர்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தில் அழலையா, உலகத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்டு அழலையா, உலகத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்ற அளவில்லையா. கண்ணியமானவர்களே, நாளைக்கு அந்த கயாமத்தில் அந்த நரகத்தில் அழ வேண்டிய நிலைமை வரும். எந்த நிலையில அழுவார்கள்? நரகவாதிகளை பற்றி சொன்னார்கள், அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள், அவர்களுடைய கண்ணங்களில் அவருடைய அந்த கண்ணீர் வழிந்தோடும் அழுவா அவர்கள் அழுவார்கள். அந்த கண்ணீர்களை பார்த்தால் கன்னஹா ஜதாவில், அதே ஓடைகளை போன்ற கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களை, சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஹத்தா தன் கத்தியுமோ, இந்த அளவு என்றால் அவர்கள் அழுது 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 கண்ணீர் வற்றி விட்டது, இதற்கு பின்னாலும் அழுதாலும் கண்ணீர் வரமாட்டது என்ற நிலையில் அந்த நரகவாதிகள் அழுது கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது கண்ணீர் வற்றி விட்டதா, இப்பொழுது ரத்தம் அந்த கண்களால் ரத்தம் வெளிப்படும், ரத்த கண்ணீர் வடிப்பார்கள். கண்ணியமானவர்களே, ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்கள் எல்லாம் புண்ணாகிவிடும், கண்கள் எல்லாம் புண்ணாகிவிடும். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலவ் அன்ன சுஃபனன் உஜ்ரியத் லஜரத், அந்த மக்கள் அழுத கண்ணீர் இருக்கிறதே, அந்த கண்ணீரில் கப்பல்களை ஓட்டினாலும் அந்த கப்பல் செல்லும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நரகவாதிகள் அழுவார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தில் அழலையா, உலகத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கேட்டு அழலையா, உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கண்ணீர் வடிக்கும் பழக்கம் இல்லையா, கண்ணியமானவர்களே, வாழ்க்கை வீணாகி விட்டதா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவராக போயிட்டோமா, அந்த நரகத்தில் கண்ணீர் வடித்து அழ வேண்டிய நிலைமை மாத்திரமல்ல, கண்ணீர் வற்றி போய் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை வரும். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸில், ஒரு கடினமான ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸ். சொன்னார்கள், நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதா தஹலுன் நார் பக்கவு துமூஇன்
بكو دموع الزمان சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தில் அந்த நரகவாதிகள் நரகத்துக்குள்ளால் சென்றவுடன் ஒரு காலம் வரைக்கும் அவர்கள் கண்ணீர் வடித்து அழுது கொண்டே இருப்பார்கள். ஸும்மா பக்குல் கை ஹஸமானன் இன்னொரு காலம் வரும், அந்த காலம் பூராவும் கண்களிலிருந்து சீல் சலம் வழியும் அளவு அழுது கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது அந்த நரகவாதிகளை பார்த்து நரகத்துக்கு பொறுப்பான ஹதரத் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஃபதகூலு லஹுமுல் ஹஸனா, அந்த நரகத்துடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அந்த நரகவாதிகளை பார்த்து சொல்வார்கள், யா மஅஷரல் அஷ்கியா, ஏ துப்பாக்கியசாலிகளே, கண்ணியமானவர்களே, இந்த வார்த்தை மாத்திரமல்ல இந்த வார்த்தைக்கு பின்னால் வரக்கூடிய விடயங்களை வைத்து நாம் பயப்படணும். அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், எல்லாரையும் முழு உம்மத்தையும் அல்லாஹ் மன்னிக்கணும். கண்ணியமானவர்களை, கடினமான ஒரு வார்த்தை, அந்த மக்களை பார்த்து கூப்பிடக்கூடிய வார்த்தை, யா மஅஷரல் அஷ்தியா, ஹஜரத் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பார்களே துப்பாக்கிசாலிகளே, சொல்வார்கள், தரத்துமுல் புக்கா ஃபித்தாரில் மர்ஹூம் ஃபீஹா அஹலுஹா ஃபித்துன்யா, உலகத்தில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இரக்கம் காட்டப்படக்கூடிய நிலையில உலகத்தில் வாழ்ந்தீங்களே, அந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தால அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்டு நீங்க அழுவுறதை விட்டுட்டீங்களே, அழுவாம விட்டுட்டீங்களே, கணக்கில்லாம இருந்தீங்களே, பாவத்தை செய்யறது, ஹராத்தை செய்யறது, அமார்களுக்கும் தூரமாகிறது, கணக்கில்லாம இருந்தீங்களே, பயம் வரலையா, அந்த பயத்தால நீங்க அழுவுறதை விட்டுட்டீங்களே. சொல்வாங்க, இப்ப ஹல் தஜிதூன அல் யௌம மன் தஸ்தகீசூன பி, கேட்பார்கள் ஹஜ்ரத் மாலிக் அலைஹிஸ்ஸலாம், இப்ப அழுது கொண்டு இருக்கிறீங்களே, இந்த நேரத்தில் இந்த நரகத்தில் நீங்க அழுவதின் காரணமாக உங்களை யாராவது ஒருவரின் மூலமாக பாதுகாத்துக் கொள்ளும்படியான, உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுமான யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறாரா, யாராவது ஒருவர் இருக்கிறாரா உங்களை பாதுகாத்துக் கொள்ள இயலும்? ஒருவரும் இல்ல. கண்ணியமானவர்கள், இதை சொன்ன உடனே அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சத்தம் போட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, எல்லாரும் சத்தம் போட்டு சொல்வார்கள், ஃபயர் ஃபவுன அஸ்வாதஹும், அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கத்தி சொல்வார்கள், யாஹலல் ஜன்னா, சொர்க்கவாதிகளை பார்த்து கூப்பிடுவாங்க, சொர்க்கவாதிகளே, யா மஅஷரல் ஆபா, எங்களுடைய மூதாதையர்களே, யா மஅஷரல் உம்மஹாத், என்னுடைய மூதாதர்கள் இருக்கக்கூடிய என்னுடைய தாய்மார்களே, பிள்ளைகளே, கண்ணியமானவர்களே, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நரகத்தில் இருக்கிறாங்களா, தாங்க முடியாத கஷ்டம், தாங்க முடியாத சூடு, தாங்க முடியாத தாகம், இந்த அளவுக்கு தாகம், சுபஹானல்லாஹ், கண்ணியமானவர்களே, நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாகம் தாங்க முடியாம கத்துவாங்க, கதறுவாங்க, தண்ணி கேட்டு கேட்டு அழுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் 40 வருடம், இன்னொரு ரிவாயத்தின் பிரகாரம் 1000 வருடத்திற்கு பின்னால் ஹஜ்ரத் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாம் காது கேட்க வைப்பான், இவங்க அழுகிற சத்தம் கேட்கிற சத்தத்தை. 40 அல்லது 1000 வருடங்களுக்கு பின்னால் இவர்களுக்கு தாங்க முடியாத தாகம், அந்த தாகத்துக்கு தண்ணி கொடுப்பாங்க, சரி குடிங்க. எப்படி தண்ணி? கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல தெளிவாக எழுதுறாங்க, அந்த தண்ணி தாங்க முடியாத தாகமா, அந்த தண்ணிய பாத்திரத்தில் எடுத்து தன்னுடைய முகத்துக்கு கிட்ட கொண்டு வந்தவுடனே அந்த தன்னுடைய சூட்டின் காரணமாக முகத்தில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் அப்படி பீந்து துண்டு துண்டாய் பாத்திரத்தில் விழுந்துடும். அல்லாஹ் அதையும் பார்க்க மாட்டான், ஏன்? தாகமே, சதை விழுந்துருச்சு இல்ல. கண்ணியமானவர்களே, அதையும் தாங்க முடியாமல் அந்த தண்ணியை குடிப்போம், தாகத்தை தீர்த்து கொள்வோம், தண்ணியை குடிப்பாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தண்ணியை குடிச்ச உடனே அவங்களோட உடம்புக்குள்ளால் இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகி பின்துவாரத்தால் வெளியாகிடும். அல்லாஹ் திரும்பியும் அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். கண்ணியமானவர்களே, இப்ப அந்த மக்கள் எல்லாரும் சொர்க்கவாதிகளை கூப்பிடுவாங்க, இருக்கக்கூடிய மோதாதியர்களை கூப்பிடுவாங்க, எல்லா தாய்மார்களையும் கூப்பிடுவாங்க, எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு
முழு உம்மத்துக்கும் தேவையான ஒரு செய்தியை சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, முழு உம்மத்துக்கும் தேவையான ஒரு செய்தி சொல்வார்கள். கரஜனா மினல் குபூரி அதாஷா. சொர்க்கவாதிகளே, என்னுடைய பெற்றோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளே, நாங்க கபர்ல இருந்து வார நேரத்துல தாகித்தவர்களாகத்தான் கபர்ல இருந்து வந்தோம். நாங்க கபர்ல இருந்து வார நேரத்துல வெளியாகிற நேரத்துல எங்களுக்கு தண்ணி கிடைக்கல, நாங்க தாகித்தவர்களாக இருந்தோம். வக்குன்னா தூலல் மௌகிஃபி அதாஷா. மஹ்ஷர் மைதானத்திலேயும் எங்களுக்கு தண்ணி கிடைக்கல, அங்கேயும் மிக நீண்ட காலம் தாகித்தவர்களாக இருந்தோம். வனஹனல் யௌம அதாஷ். இப்ப இந்த நரகத்திலேயும் தாகம் தாகம் தாகமாக இருக்கிறோம். ஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸக்கக்கும்ல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு தண்ணியை தந்திருக்கிறானே சொர்க்கவாதிகளே, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளே, உங்களுக்கு அல்லாஹ் தண்ணியை தந்திருக்கிறான், உன்ன உணவை தந்திருக்கிறானே, அந்த தண்ணியில இருந்து எங்களுக்கு கொஞ்சத்தை கொட்டுங்களேன், நாங்க தண்ணியை குடிச்சு கொள்றதுக்கு, எங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக. கண்ணியமானவர்களே, இது எவ்வளவு காலம்? 40 வருடமாக இவ்வாறு கத்திக் கொண்டிருப்பார்கள், 40 வருடமாக கத்திக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லப்பட மாட்டாது. நீங்க கத்திக் கொண்டே இருங்க. அல்லாஹ் சொன்னானே, உலகத்தில் இப்படி இருக்கேன்ட்டு அல்லாஹ் சொன்னானே, குர்ஆன் அல்லாஹ் சொன்னானே, அன்பு நபி அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக தெளிவாக சொல்லி காட்டினார்களே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் ஒவ்வொரு மிம்பர்லையும் இருக்கக்கூடிய ஹதீமார்கள் சொன்னார்களே, எத்தனை விடயங்கள் எங்களை வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு வந்தது, ஏன் எடுத்து நடக்கல, ஏன் செய்யல, ஏன் தயாராகல, இப்ப கஷ்டமா? 40 வருடம் கத்துவாவ. கண்ணியமானவர்களே, தாகத்துக்கு தண்ணி கேட்டு 40 வருஷம். சுபஹானல்லாஹ். 40 வருஷத்துக்கு பின்னால் அவங்களுக்கு பதில் சொல்லப்படும். என்ன பதில்? தண்ணி தாரமுட பதிலா? கண்ணியமானவர்களே, அந்த பதிலே அது இன்னும் கடினமானதாக இருக்கும். இன்னக்கும் மாகிசூன். நீங்க இந்த நரகத்தில் இருக்க வேண்டிய நிலைமத்தன் உங்களுக்கு, உங்களுக்கு தண்ணி இல்லை. அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இதை கேட்ட உடனே அந்த நரகவாதிகள் ஃபயை அசூன மின் குல்லி ஹைர், எல்லா நலவுகளையிட்டும் அப்படி நிராசை ஆகிடுவாங்க. இதுக்கு பின்னால நாங்க தண்ணி கேட்கறதுல அர்த்தம் இல்ல, இதுக்கு பின்னால எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவன்ட்டு கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை, ஏன் கிடைக்க மாட்டாதே, நிராசையாகிடுவார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு சொன்ன குர்ஆன் பேசுது எவ்வளவு கடினமான விடயம் சொன்னா, நாளை கயாமத்துறை நாளையில அந்த நரகவாதிகள் நரகத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்கப்படும். அலம் தக்குன் ஆயாதி துத்லா அலைக்கும் ஃபகுந்தும் பிஹா துகதிபூன். நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற நேரத்தில் எங்க அத்தாட்சியில் உங்கள்ட்ட வரலையா அப்பா? எங்க அத்தாட்சியில் வரலையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலே அதான் இது ஆகப்பெரிய அத்தாட்சியே. ஏன் இருக்கக்கூடிய முஅஸ்ஸின் அவரே ஒரு ஊழியராக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில ஹையால ஸலா ஹையால ஃபலாஹ், ஆண்களே பள்ளிக்கு வாங்க, வெற்றியின் பக்கமாக வாங்க, தொழிலின் பக்கமாக வாங்க, வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களே தொழுகைக்கு விரைந்து போங்க சொன்னாங்களே சந்தர்ப்பமே. கண்ணியமானவர்கள், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டதே, எங்க அத்தாட்சிகள் வரலையா? எங்களை பத்தி சொல்லப்படலையா? அந்த கபரை பத்தி, மஹ்ஷர் பத்தி, சிராத்தை பத்தி எல்லாம் சொல்லப்படலையா? எல்லாம் வந்தும் நீங்க அதை கணக்கில்லாம பொய்ப்பிச்சு கொண்டு தானே இருந்தீங்க, அதை பொய்ப்பிச்சு கொண்டு தானே இருந்தீங்க. சொன்னுடன சொல்வார்கள், காலோ ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா வ குன்னா கௌமன் பாலீன். கண்ணியமானவர்களே சொல்லுவாங்க, யா அல்லாஹ், அந்த நரகத்தில் கூடிய அந்த நெருப்ப, அத சூடு தாங்க முடியாம நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய துப்பாக்கிசாலிகளாக ஆகிட்டோம் யா அல்லாஹ், மிகப்பெரிய கை சேதம் நஷ்டம் உண்டாயிருச்சு யா அல்லாஹ், நாங்கெல்லாம் வலி கெட்டுட்டோம் யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த நரகத்தில் நீங்களை கொஞ்சம் வெளியாக்கிடு யா அல்லாஹ், இந்த நரகத்திலிருந்து வெளியாக்கிவிடு என்று. அந்த நரகவாதிகள் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களா இல்லையா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்கள். இங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரும்
அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றவர்கள் சந்தேகமில்லை. ஆனா பெரியோர் சமூகம் அல்லாஹ் இல்லை என்று நிராகரிக்க கூடிய வெளியே இருக்கிறாங்களே, இவங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தானே, அவங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கலையா, அவங்களுக்கு உணவு கொடுக்கலையா, இருப்பிட வசதிகளை கொடுக்கலையா, சொத்து செல்வத்தை ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கலையா? இறக்கமுள்ள அல்லாஹ், அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர் கத்தக்கூடியவர்கள் கதறக்கூடியவர்களுடைய ரப்பும் அல்லாஹ். ஆனா உலகத்துல சொன்னதை கேட்கல தானே அல்லாஹ் கடினமான ஒரு வார்த்தையை பாவிப்பான். அல்லாஹ் சொல்வான், கால் அஹ்ஸஉ ஃபீஹா வலா துக்கல்லிமூன், இந்த நரகத்துல கேவலமானவர்களாக இருங்க, நீ யார் வேண்ட பேசவானோ அல்லாஹ் அல்லாஹ் தடை போட்டுருவான், நீ யாரும் என்னோட பேசக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வே எங்களோட பேசுறதுக்கு தடை போட்டுட்டான்னு சொன்ன யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட சொல்ற? உலகத்துல அல்லாஹோட பேச சொல்றான், தக்பீரை கட்டி வாப்பா என்னோட பேசு, யார்த்தா யார்? கண்ணியமானவர்களே, உலகத்துல வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்ல தக்பீரை கட்டி என்னோட பேச வாங்க, துலகிக்கு வாங்க, என்னோட பேச தயார் இல்லையா? நாளைக்கு நரகத்திலிருந்து நீங்க கத்துற நேரத்தில் நான் சொல்லுவேன், என்னோட யாரும் பேசவானா? அல்லாஹ் தடை போட்டுவான். ஆக நஷ்டம், ஆக கை சேதம். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்திலே வாழ்க்கைன்றதே ஒரு பெருமதியான ஒரு வாழ்க்கை. ஆக பெருமதியான ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நாளைக்கு அந்த சொர்க்கத்தை தயாரிக்கிறதுக்காக, நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி உலக வாழ்க்கையில எந்த அளவுக்கு முயற்சி செய்வோமோ அதைத்தான் அங்க அடைய போறோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக எடுத்து நடந்து, அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் உலகத்துல வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தோட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட உலகத்துல வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய மேலான கபூலியத்தோட அல்லாஹுக்கு முன்னால் நிற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உம்மத்துக்கும் அல்லாஹ் நசீவாக்குவானாக. ஏலா நம் மனைவியுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஏலா பாவப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை நசீவாக்குவாயாக. ஏலா பாவங்களில் உண்மையான வெறுப்பை தந்தருள்வாயாக. எல்லா பாவம் செய்யக்கூடிய நிலைமையிலே ரூஹ் பிரிந்துடாமல் பாதுகாத்தருள்வாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்கி தந்தருள்வாயாக. பயங்கரமான நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. எல்லாம் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லா அந்த நரகத்தை விட்டு எங்களை நீ பாதுகா